ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே டு ஆல். நான் உங்கள் கண்ணன். நீங்கள் நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார், இவரை பற்றி தான் பேச போகிறோம். இவருடைய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd century BC. இவர் எங்கே வாழ்ந்தவர்னா காவேரி பூம்பட்டினம், இந்த காலத்தில் பூம்புகார் சொல்லுவோம்ல, அங்கே வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து தெரியல. ஸோ அதனால் இவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா இயற்பகையார்னு. இயற்கைக்கு பகையாக இயற்கைக்கு மாறாக ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல, வழக்கத்துக்கு மாறாக ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு. அப்படி ஒரு செயற்கரிய செயலை யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சதுனால இயற்பகையார்னு அழைக்கப்பட்டார். இவருடைய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிகம், வியாபாரம் பண்ணுறது. ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களாம் எப்படி இருப்பாங்க? நான் வந்து உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கணும், நான் வந்து கொடி கட்டி பார்க்கணும், நான் நிறைய பணம் சேர்க்கணும், நான் நிறைய சொத்து சேர்க்கணும், அவ்வளோ சீக்கிரம் ஒரு தொண்டுலாம் செய்ய மாட்டாங்களே. அப்படி இவர் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சிவன் பால் மேலே பற்றுக்கொண்டு எப்படி சிவனடியாரெலாம் வீடு தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து சொத்து கேட்டாலும் சரி, எந்த ஒரு பொருளை கேட்டாலும் சரி, தானம் செய்யக்கூடிய ஒரு இயற்பகையார். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு செல்வந்தராக வாழ்ந்த ஒரு வணிக தலைவனாக சொல்லுவாங்கள, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருந்ததாகவும் சொல்லப்படுது இயற்பகையார். ஸோ ஒரு நாள் என்ன அப்படின்னா, இவர் வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு சைவ அந்தனர், ஒரு பிராமணர் மாதிரி இருப்பாங்க, ஒரு சைவ அந்தனர் இவருடைய வீட்டுக்கு வரார். எப்படி வரான்னா, நல்லா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஜவ்வாது, பர்ஃப்யூம் அந்த மாதிரி எல்லாத்தையும் பூசிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வரார். பொதுவாக சிவனடியார்லாம் எப்படி இருப்பாங்க, ஊர் ஊராக திரியிறவங்க, கொஞ்சம் பட்டையும் போட்டுப்பாங்க, மேலே விபூதியும் கொஞ்சம் அழுக்குமா அப்படி தான் இருப்பாங்க. இவர் வந்து அப்படி இல்லாமல் அதுக்கு நேர் எதிராக பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு உடலில் வந்து வாசனை மிக்க திரவியம்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வரார். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா இவரும் கொஞ்சம் சந்தோஷமாகிட்டார், அவர் பார்த்துட்டு தானம் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ அவர் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறார், நீங்கள் வந்து எந்த ஒரு சிவனடியார் உங்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கலாமே, எது எதுவாக இருந்தாலும் தான தர்மம் செய்யும், வளல் தன்மை கொண்டவராமே நீருன்னு அப்படி வந்து அந்தனர் கேட்குறாரு. இவர் ரொம்ப சந்தோஷமாகிட்டு வணங்கிட்டு என்ன கேட்குறாருன்னா, ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதோ என்கிட்ட எதிர்பார்த்து தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு இந்த இயற்பகையான சொல்லிடுறாரு. ஸோ அந்தனர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை கேட்பேன், நீ அந்த பொருள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமல் இருந்தால் சரி, நான் வந்து உங்ககிட்ட அந்த பொருள் வந்து கேட்குறேன்னு அந்தனர் கேட்டுறாரு. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு, அது எந்த ஒரு பொருள் என்கிட்ட இருந்தாலும் சரி, அது வந்து சிவனுடைய பொருள், நான் அது வந்து சிவனடியாருக்கு கொடுக்க ரெடியாக இருக்குன்னு இவரும் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்தனர் வந்து அவருடைய தானத்தை வந்து கேட்டுறாரு. அவர் வந்து யார் தானமாக கேட்குறாருன்னா, இயற்பகையார் மனைவியை வந்து தானமாக கேட்குறாரு. ஸோ இவர் வந்து சற்றுமே அதிர்ச்சி அடையாத இயற்பகையார் என்ன பண்ணுறாருன்னா, சடனாக அடுத்த செகண்டாக உள்ளே வந்து போகிறாரு. அவருடைய மனைவி கிட்ட இதை வந்து தெரிவிக்கிறார், இவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த செகண்டாக உள்ளே வந்து போகிறாரு. உள்ளே போயிட்டு மனைவிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் கணவனும் மனைவி எப்படி வாழ்ந்தவனா, ஒருத்தவங்க பேச்சு ஒருத்தவங்க வந்து தட்டவே மாட்டாங்க, இப்படி வந்து வாழ்ந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சைவ பிராமணர், சைவ அந்தனர் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு, நான் என்ன சொல்லணுன்னா, உன்னை வந்து அவர் தானமாக கேட்டார், நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னு இவர் மனைவிட்ட சொல்கிறாரு. மனைவி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஸோ கணவன் பேச்சை தட்டக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இவங்களும் நான் வந்து தானமாக போடுறேன், இவங்களும் ரெடி ஆகிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் என்ன பண்ணுறாங்க, இந்த சைவ அந்தனர் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிளம்புறதுக்கு அவர் கூட அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறாரு அவங்களுடைய மனைவியை. ஸோ அந்தனர் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் தங்கி தங்கி ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி உன்னுடைய மனைவி வந்து தானமாக வாங்கிட்டு போகிறேன், சரி ஓகே, இது வெளியே போகும்போது உன்னுடைய ரிலேட்டிவ் அந்த பெண்ணுடைய ரிலேட்டிவ் வந்து வெளியே வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னை வந்து தாக்கிறதுக்கு வரத்துக்கு சான்சஸ் வந்து மூரோவர் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு காடு மாதிரி ஊர் தாண்ட வரைக்கும் கொஞ்சம் துணைக்கு வாங்க இவர் வந்து கேட்குறாரு. ஸோ இயற்பகையார் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் ஒரு முட்டாளு, நான் தான் இதை வந்து முதல்ல யோசிச்சிருக்கணும், நான் ஒரு மனுஷன், ஒரு 6 அறிவு கொண்டவன், நான் இதை யோசித்து நானே முன் வந்திருக்கணும், நானாக இதை உங்களை வாயை தொடர்ந்து கேட்க வச்சதுக்கு என்னை வந்து மன்னிச்சிருக்கேன்னு இயற்பகையார் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, போர்க்கிடங்கு இருக்குல்ல, அந்த கிடங்கு போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, போர்க்குளம், சோல்ஜர்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போர்க்குளம் போட்டு கையில் இருக்கக்கூடிய வால் அஞ்சன்னு இன்னொரு கையில் கேடையும் என்னென்ன ஆயுதம்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஓகே சார், ஓகே அந்த நேரம், ஓகே சாமி, இந்த மாதிரி நம்ம வந்து போகலான்னு இவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த மனைவியும் இவரும் அந்த நேரம் முன்னாடி வந்து போகிறாங்க. ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி இவர் வந்து பார்த்துக்கிட்டே போகிறாரு, பின்னாடி ஒரு காவலுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. வெளியே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டுறாங்க. அந்த ஒன்று கூட்டிகிட்டு என்ன கேட்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ என்ன பித்தா பித்தனா, அந்த மாதிரி இயற்பகையார் கேள்வி கேட்குறாங்க. அந்தன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்தனருக்கு தான் ஒரு அறிவு இல்லை, இவர் வந்து ஓகே தானம் கேட்டாலும் சரி, சரி நீ தான் ஒரு கணவன், ஒரு மனைவி வந்து நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு எங்கே பிடிச்ச அறிவு, அந்த மாதிரி திட்டி தீக்கிறாங்க இயற்பகையார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, நீ இந்த மாதிரி நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் வந்து ஒத்துக்கிறதா இல்லை, இது வந்து ஊர் வந்து கொஞ்சம் பழி பேசுகிற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக பேசுவாங்க, இது வந்து எங்களுடைய பெண் இந்த மாதிரி எங்கள் குலத்துக்கே அவமானம், இந்த பெண்ணு வந்து இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறது, ஸோ அதனால் நாங்கள் வந்து விட மாட்டோம்னு அவங்க நிறைய ஏகபோக வசனம் எல்லாம் பேசி அவங்க வந்து சண்டைக்கு அவங்களும் ரெடி ஆகிடுறாங்க. ஸோ அவங்களால் இருக்கக்கூடிய பொருள், வேல், வால், வில்லு, என்னவெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க இயற்பகையார் கூட சண்டை போடுறது. இயற்பகையாரும் என்ன ஒரு ரிப்ளை வைக்கிறாருன்னா, இதுக்காக யார் வந்து என் கூட சண்டை போட வந்தாலும் சரி, நான் யார் என்ன சொந்தக்காரங்க, அந்த மாதிரி பெண்ணுடைய உறவின்மார்கள் யாராக இருந்தாலும் நான் வந்து பார்க்க மாட்டேன்,
கை வேற கால் வேற தலைவரமாக நான் வந்து தலைவரையா நான் வந்து வெட்டி வீழ்த்துருன்னு இயற்பகையார் சொல்கிறாரு. ஸோ அந்தனர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஓரமாக நின்று பயந்து ஒடுங்கி நடுங்கி ஓரமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அவரோட மனைவியும் அந்தனருக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க, என்னுடைய கணவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார், ஸோ அவர் வந்து நம்மளை வந்து மீட்டெடுப்பார். மனைவியும் அந்தனருக்கு தைரியமும் ஊட்டுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லோரும் முன்னோக்கி வராங்க சண்டை போடுறதுக்கு. ஸோ கணவனும் என்ன பண்ணுறாருன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. வலது சாரி இடது சாரி அந்த மாதிரி சொல்லுவாங்களே, வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் மாறி மாறி வெட்டி வீழ்த்துறாரு. உறவின் யாருமே பார்க்கல, அது எந்த ஒரு உறவினராக இருந்தாலும் சரி, பெண் உறவினரோ இவருடைய உறவினர் யாரையும் பார்க்கவே இல்லை. கண்ணு மூடிக்கிட்டு அந்த மாதிரி கண் மூடி சண்டை போடுவாங்களே, யார் என்ன பார்க்காம வெட்டி வீழ்த்துட்றாரு. தலை வேற கை வேற கால் வேறையாக அந்த இடத்துல வந்து ரத்த வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அந்தனர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ஒன்றும் பயம் இல்லை பிரச்சனை இல்லை, ஸோ நம்ம எல்லோரையும் இந்த மாதிரி தாக்கியாச்சு, ஸோ எல்லோரும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வெட்டி சுற்றி அந்த மாதிரி உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறாரு அந்தனர்கிட்ட, இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாமல் முன்னேறி போகலான்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி சுற்றி அந்தனர் சுற்றி சுற்றி யாராச்சும் வராங்களா யாராச்சும் தாக்க வராங்களான்னு வட்டமிடுவாங்களா அந்த மாதிரி வட்டமிட்டுக்கிட்டே போகிறாரு அந்தனர் சுற்றி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு காட்டுப்பகுதி வருது. காட்டுப்பகுதியில் வந்து அந்தனர் நின்று பார்க்குறாரு, சரி அந்தனர் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காட்டை தாண்டி அந்த காடு தாண்டி இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து நான் வந்து உங்களை விட்டுட்டு வந்துடுறேன்னு அந்த திருச்சாய்க்காடு சொல்லக்கூடிய இடத்துல போய்ட்டு காட்டை தாண்டி விட்டுட்டு திரும்ப இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வணங்கிட்டு திரும்ப அந்த ப்ரொசீஜர் என்னெல்லாம் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு பேசி அனுப்பி வழி அனுப்பி வைக்க முடியுமோ ஆசீர்வாதமும் வாங்கிட்டு திரும்ப காட்டுப்பகுதியாக திரும்பியே பார்க்க மாறாரு. அவருடைய மனைவியாக இருந்தாலும் சரி இவர் வந்து திரும்பி பார்க்காம காட்டுப்பகுதியாக இவருடைய ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகப்படுதுன்னா அந்த அந்தனர்கிட்டேருந்து ஒரு ஓலம் வந்து வருது. இயற்பகை முனிவா ஓலம் மீண்டு நீ வருவாய் ஓலம், அயர்பிலா தானே ஓலம், செயற்கரும் ஜெய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம்னு ஒரு ஓலம் ஓலக்குரல் சொல்லுவாங்களே அபாய குரல், அந்த மாதிரி ஒரு ஓலம் வந்து வருது. இவர் கேட்டுட்டு என்ன பண்ணா அது வந்து எட்டுத்துக்கு ஒழிக்கிற மாதிரி அந்த ஓலம் வந்து இருக்குது. இவர் திரும்ப கத்துறாரு, சாமி நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தப்பிச்சு போனவங்க உயிர் பிழைச்சு போனவங்க யார் வந்து உங்களை தாக்கிறதா இருந்தாலும் சரி நான் வந்து அவங்கள வந்து விடவே மாட்டேன், நான் அவங்கள வந்து உண்டி இல்லாமல் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி கை வேற கால் வேற தலை வேற நான் வந்து வெட்டி வீழ்த்துவேன், நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கேன், நான் வேகமாக விரைந்து வந்துட்டு இருக்கேன், இவரும் இயற்பகையான்னு சொல்லிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே போய் பார்க்குறாரு, மனைவி மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு பயமாகிடுது, இயற்பகையாக இருக்குது, யாராச்சும் தப்பிச்சு போனவங்களே உயிர் பிழிச்சு போனவங்களே யாராச்சும் அந்த அந்தனரை வந்து கடத்திட்டாங்களே எங்கேயாச்சும் கடத்தி கொண்டுட்டு போயிட்டாங்களே, இவர் வந்து சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வானத்தில் வந்து வெண்மேகம் இருக்கலாம், அந்த வெண்மேகத்தில் வந்து சிவனும் பார்வதியும் அந்த வெள்ளை எருது சொல்லுவாங்களே, ஸோ வெள்ளை பசு ரிஷப வாகனம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த வாகனத்தில் வந்து இவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஸோ காட்சி அளித்ததுக்கப்புறம் சிவன் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய சிவன் பக்தியை வந்து சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி தொண்டு செய்வில்லை, ஸோ அந்த தொண்டு சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உன்னுடைய பெண்ணை உன்னுடைய மனைவியார் வந்து நான் வந்து தானம் கேட்டேன், ஸோ வந்து நீர் வந்து என் மேலே ரொம்ப பற்று வந்து கொண்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சிவன் தொண்டில் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடியவர்னு நான் பார்த்து புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு பிளஸிங் பண்ணுறாரு, ஒரு முக்தி அடையிறதுக்கு உண்டான பிளஸிங் வந்து பண்ணுறாரு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாருன்னா இவர் சாஷ்டாடகம் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமா கீழே வந்து இவர் பாசத்தில் சிவன் மேலே இருக்கிற பாசத்தில் கீழே வந்து புரல்றாரு, அந்த மாதிரி ஒரு பக்தியில் வந்து கீழே வந்து புரல்வாங்களே, ஸோ அந்த மாதிரி கீழே விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாரு, சிவனே நீங்களா இந்த மாதிரி நீங்களா இந்த அந்தனர் ரூபத்தில் வந்தது எனக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சின்னு இவர் வந்து ரொம்ப ஒரு அவர் எக்ஸ்ப்ரெஷனை சொல்லவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய சந்தோஷத்தை பூரிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் முக்தி கொடுத்துட்டாங்க, முக்தி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இவர் வெட்டி வீழ்த்தினார்ல எல்லாரையும், ஸோ அவங்களாம் திரும்ப உயிர் பெற்று எழுந்தாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் காலப்போக்கில் இருந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா கைலாய மலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இடத்துல வந்து முக்தி அடைஞ்சாங்க, தேவலோகத்தில் முக்தி அடைஞ்சாங்க. அண்ட் தென் இவரும் இயற்பகையாரும் அவருடைய மனைவி மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் முக்தி அடைஞ்சு கைலாய மலையில் வந்து கைலாசம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த இடத்துல வந்து முக்தி அடைஞ்சாங்க. ஸோ அண்ட் தென் இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றியும் பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காருனா இல்லையே எண்ணாத இயற்பகையாருக்கு அடியேன்னு சொல்லி பாடியிருக்காரு. ஸோ இல்லைன்னு சொல்ல மாட்டார், அப்படிப்பட்ட இயற்பகையாருக்கு நான் வந்து அடிமைன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றியும் பாட்டு பாடியிருக்காரு. இவர் வந்து எப்போ வந்து கொண்டாடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குரு பூஜை மாதிரி வைப்பாங்கள்ல, இயற்பகை நாயனாருக்கு குரு பூஜை வைக்கிறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி உத்திரம் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மார்கழி மாதத்தில் அந்த 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய கோயிலில் இவருக்கு வந்து குரு பூஜை நடத்துவாங்க. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்டவர் இயற்பகை நாயனார். இதுக்கு பிற்பாடு என்ன அப்படின்னா இந்த விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலி சாமியாரெலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போலி வேடம் தெரிவித்து இந்த தொண்டு செய்கிறவங்க வீட்டுக்கு போய்ட்டு சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரியே
தானம் வந்து கேட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி போலி சாமியாரெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கதையிலையும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இவர் பண்ணதுக்கப்புறம் சிவன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. ஸோ இது நம்ம வந்து இவங்க இந்த போலி சாமியாரெலாம் வேலையை காட்டுறதுக்கு நிறைய சிவனடியார் தொண்டு செய்வாங்க. நிறைய பீப்புள் வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த அளவுக்கு வள்ளல் தன்மை கொண்டவர், என்ன எதுனே யோசிக்கவே இல்லை. இயற்கைக்கு மாறான ஒரு செயலாக, வழக்கத்துக்கு மீறிய ஒரு செயலான்னு யோசிக்காமல் என்ன பண்ணாருன்னா, அதை கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சிவனடியார்னா எப்படின்னா ஊர் ஊராக சுற்றுவாங்க, கொஞ்சம் ட்ரெஸ் வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டால் கொஞ்சம் ஓகே சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ப தகுந்த வகையில் இருக்கும்ல. ஆனால் இவர் வந்தது அந்தனர் எப்படி வந்திருக்காருன்னா, ஒரு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங், க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது, நீட் அண்ட் டைடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்திருக்காரு. அந்த பர்ஃப்யூம்லாம் ஜவ்வாதெலாம் அந்த காலத்தில் மேலே வந்து பூசுகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு ஒரு வாசனை திரவி மிக்க பொருள்லாம் பூசிக்கிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பூசிட்டு வந்து தானம் வந்து கேட்டிருக்காரு. இவர் கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகலை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்கள. இவர் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தியான மேனாக தெரிகிறாரு. ஆனால் இவர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் எதுவுமே ஆகாமல் தன்னுடைய மனைவியை கேட்ட உடனே என்ன பண்ணான்னா, யோசிக்காமலே உள்ளே போய்ட்டு மனைவி வந்து தானம் தரேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சிவன் பால் மேலே பக்தி கொண்டமையால் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு இயற்பகை நாயனார். ஸோ இந்த அளவுக்கு வள்ளல் தன்மை கொண்டவெல்லாம் இருந்திருக்காங்க. என்ன என்ன கண்மூடித்தனமாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கண்மூடித்தனமாக பக்தி வந்து வச்சுருந்துருக்காரு. ஓகே, பாசிட்டிவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். சி யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யுவர் கண்ணன். லவ் யூ ஆல்.